டேஸ்ட் தி டெய்லி. நந்தகுமார் சார், இப்போ பொதுவாக வெளியிலேருந்து பார்க்கக்கூடிய மக்கள் இருப்பாங்க இல்லையா, திமுக ஆட்சியில் இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி அதிமுக 10 ஆண்டு காலம், இன்னும் சொல்லப்போனால் தமிழகத்தை அதிக காலம் ஆண்ட ஒரு கட்சி, அவங்களும் ஆட்சியில் இருந்தாங்க. ரெண்டு பேரையும் வைத்து பார்க்கும் பொழுது ஒரு சாமானியனுக்கு என்ன தோணும், யார் அதிகமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுல யாருக்கு ஒரு படி முன்னாடி நிற்கிறாங்க? அதிகமான ஆண்டுகள் தமிழ்நாட்டை ஆண்டதுன்னு பார்க்கும்போது 7 தடவை வந்த அதிமுக தான். ஒரு 32 வருஷம் அவங்க ஆட்சியில் இருந்திருக்காங்க. ஒரு 57 ஆண்டுகால திராவிட ஆட்சியில் பெரும்பான்மையான பகுதி அவங்க ஆண்டிருக்காங்க. நம்ம எப்படி பார்க்குறோன்னா, எந்த ஒரு அரசாட்சியாக இருந்தாலும் அது அதிமுக ஆண்டாலும் சரி திமுக ஆண்டாலும், மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய திட்டங்களை யார் ஆட்சி மாற்றம் நடந்து யார் வந்தாலும் அதை தொடர்ந்து முடித்து மக்களுக்கு உண்டான பலனை முழுமையாக கொடுக்கணும். ஏன்னா இது வந்து அதிமுகவினுடைய காசிலிருந்து திட்டமோ இல்லை வந்து திமுகவினுடைய காசிலிருந்து திட்டமோ இல்லை, இது வந்து அரசாங்கத்தினுடைய காசிலிருந்து வகுக்கக்கூடிய திட்டங்கள், இது எல்லாமே மக்கள் வரிப்பணத்திலிருந்து வரக்கூடிய திட்டங்கள். அப்போ எந்த ஒரு திட்டத்தையும் எந்த ஒரு அரசாங்கம் மாற்றுதல்னாலையும் நிறுத்துறதுக்கு எந்த அரசாட்சிக்குமே வந்து அதிகாரம் இல்லை. அப்படி செஞ்சாங்கன்னா அது யாராக இருந்தாலுமே தவறு. அடுத்தது வந்து, இன்றைக்கி எந்த ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணும்போதும் ஒரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்னு சப்மிட் பண்ணுவாங்க. அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் கம்ப்ளீட்டாக டைம் லைன் முதல் கொண்டு எத்தனை ஃபேஸஸ் ஆஃப் ஒர்க் இருக்குது, ஒவ்வொரு ஃபேஸுக்கும் எவ்வளோ ஃபண்ட் அலாட் பண்ண போகிறோம், எந்த அளவுக்கு ஒர்க் முடிய போகுது, என்றைக்கு கம்ப்ளீஷன் ஆகிட்டு என்றைக்கு ஃபைனல் ஓப்பனிங் வரைக்கும் அந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டில் வந்து இருக்கும். அப்போ இந்த மாதிரி இருக்கும்போது இப்போ என்ன ஒரு சிக்கல் வருதுன்னா, இங்கே நீங்கள் இத்தனை பர்சன்டேஜ் முடிச்சிட்டிங்களா, அத்தனை பர்சன்டேஜ் முடிச்சிட்டிங்களாங்கிறது இங்கே தான் ப்ராப்ளம் வருது. அப்போ என்னன்னா, என்னுடைய பார்வையில் என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டுக்கும் நீங்கள் ஃபேஸஸ் கம்ப்ளீட்டாக எந்த அரசாட்சியாக இருந்தாலும் சரியாது, அவங்க வந்து பப்ளிக்கு வந்து டிக்ளேர் பண்ணுங்க ரெகுலராகவே. அப்போ இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் இந்த ப்ராஜெக்டில் முடிஞ்சிருக்கு, எவ்வளோ வந்து நம்ம ஃபண்டு செலவு பண்ணியிருக்கோம், பேலன்ஸ் ஃபண்டு எவ்வளோ இருக்குது, இன்னும் எவ்வளோ ஃபேஸஸ் கம்ப்ளீட் பண்ண வேண்டியது இருக்குது, என்ன எக்ஸ்பெக்டட் டேட் ஆஃப் இம்ப்ளிமெண்டேஷனுங்கிறத இதை ரெகுலராக மக்களுக்கு அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா எந்த ஒரு கட்சியுமே வந்து போய் பேச முடியாது மக்கள்கிட்ட. ரொம்ப யதார்த்தமாகவே அவங்களுக்கு திட்டவட்டமாகவே அவங்களுக்கு தெரிஞ்சிடும், இது யார் கொண்டு வந்தது, எந்த ஆட்சியில் வந்தது, யார் அதிகமாக பண்ணுனாங்கங்கிறது. இப்போ என்ன ஒரு சிக்கல் இங்கே வருதுன்னாக்கா, ஒவ்வொருத்தரும் இன்றைக்கி தொலைநோக்கு பார்வையை தவற விடுறாங்க. நீங்கள் கேட்டிங்க இன்றைக்கி திமுக ஆட்சியில் என்னென்னலாம் வந்துச்சு பட்டியலிடுங்கன்ட்டு, என்ன இப்படி அசால்ட்டாக கேட்டுட்டீங்க, 1000 ரூபா கொடுக்குறாங்களே தெரியாதா அவங்களுக்கு, பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்க, ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகிற பையனாக இருந்தால் 1000 ரூபா கொடுக்குறாங்க, ஒரு மகளிர் படிக்கக்கூடிய மகளிராக இருந்தால் ஒரு 1000 ரூபா கொடுக்குறாங்க. அப்போ இதுக்கு மேலே என்ன ஒரு பெரிய தொலைநோக்கு பார்வை வேணும் ஒரு அரசாளர்களுக்கு, இதுதானே அவங்க நம்பிக்கையாக உட்காந்துருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும்போது கம்பாரிசன் பண்ணி பார்க்கும் பொழுது ஒரு சின்ன கம்பாரிசன் வச்சுட்டோன்னீங்களா, அதிமுக ஆட்சியில் கொடுத்த தாலி தங்கத்துக்கு பதிலாக தான் இந்த திட்டம். தாலிக்கு தங்கத்தில் டிகிரி முடித்தா எவ்வளோ கொடுத்தாங்க, 50,000 ப்ளஸ் 1 பவுன் காயின் கொடுத்தாங்க ஃபார் தாலிக்கு. அப்போ மொத்தமாக 1 லட்சம் ரூபா பெறுமானம் வருது அவங்க கொடுத்தது. ஆனால் திமுக கொடுக்கறது படித்து கொண்டிருக்கும் போது 1000 ரூபா, 3 வருஷம் படித்தாங்கன்னா 36,000 ரூபா, 4 வருஷம் இன்ஜினியரிங் படித்தாங்கன்னா 48,000 ரூபா. அதற்கும் இதற்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? டிகிரி கம்ப்ளீஷனுக்கு அப்புறமா தான் அவங்க கொடுத்தாங்க. செகண்ட் ஃபேஸ் பேச வரதுக்குள்ள நீங்க உள்ள வந்துட்டீங்க. ஓகே ஓகே. ஏன்னா அத நான் சொன்னதே வந்து பாருங்க, அவரோட நாளைக்கு தங்கம் கொடுத்து ஒரே நிமிஷம் இருங்க. நாளைக்கு தங்கம் உங்க அரசு கடைசி வரையிலும் கொடுத்துச்சு. ஏன் சார், செவ்வாய் கிரகத்துக்கு போயிருந்தீங்களா? இல்ல, ஒரு 10 ஆண்டு காலம் அங்க போயிட்டு இருந்தீங்களோ, தெரியாதா உங்களுக்கு என்ன நடக்குது தமிழ்நாட்டுல? இல்ல, நடந்து வர இருங்க, இது அவரோட நேரம். ஒரே நிமிஷம் வராது. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த 1000 ரூபாய் திட்டங்கிறதே வந்து ஒரு அபத்தமான திட்டம்ங்கிறத நான் சொல்ல வரேன். ஓகே, என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இன்னைக்கு வந்து 1000 ரூபாய் இன்னைக்கு எவ்வளவோ தமிழ்நாட்டில் பிரச்சனை இருக்கு. இன்னைக்கு சமீபமாக கூட இந்த அரசாங்க பள்ளியில் அரசாங்க ஹாஸ்பிட்டல், இதே கலைஞர் பேரை வச்சிருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில தான் போய் ஒரு பேஷண்ட் வந்து டாக்டரை கத்தியால குத்தி இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஆச்சுன்னு பார்த்தோம். அது பயங்க ஆகச்சிறந்த சமூக பிரச்சனை அது. அப்ப இந்த சமூகத்துல வந்து ஏன் வந்து இந்த மாதிரி அரசாங்க ஆஸ்பத்திரிகளில் வந்து ஒரு பேஷண்ட் ஒரு அடிநிலை மட்டத்தில் இருக்கிறவன் தான் போறான், அவனுக்கு உண்டான கவனிப்பு இருக்கா, அவனுக்கு உண்டான முழு வகையில் அவங்களுக்கு பலன் கொடுக்குதா, அப்ப இன்னைக்கு எப்படி வந்து இந்த சமூகத்துல பிரச்சனைகள் இருக்குங்கிறது இதெல்லாம் பார்க்காம அந்த அமைச்சர் என்ன அனௌன்ஸ் பண்றாரு, ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து எல்லா ரேஷன் கார்டுக்கும் 1000 ரூபாய். அப்போ இன்னைக்கு தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னாக்க 7.5 சற்றேறக்குறைய 8 கோடி மக்கள்னே வச்சுக்கோங்களேன். அப்போ இன்னைக்கு மொத்தமா இருக்கிறது 2.5 கோடி ரேஷன் கார்டு. அப்போ இந்த 2.5 கோடி ரேஷன் கார்டுக்கும் மாசம் 1000 ரூபாய்னா அவங்க என்ன சொல்றாங்க கேட்கும் போது, இது எவ்வளவு பெரிய தாகத்திறந்த திட்டம் தெரியுமா அப்படின்றாங்க. மக்களுக்கு எவ்வளவு நல திட்டம் தெரியுமான்றாங்க. என்னுடைய கேள்வி,
மாசத்துக்கு 1000 ரூபாய் ஒரு நாளைக்கு 33 ரூபாய் சார் அப்ப இந்த 33 ரூபாய் இன்னைக்கு ஒரு நாளைக்கு கொடுத்தா அவங்க ஆகச்சிறந்த வாழ்க்கையை வாழ்ந்துருவாங்கங்கிறது உண்மையா இருந்தா அந்த 33 ரூபாய்க்கு கூட வழி இல்லாம தான் இன்னைக்கு வரைக்கும் நம்ம 2.5 கோடி குடும்பத்தை வச்சிருக்கிறோமாங்கிற கேள்வி வருது இல்ல அப்ப அடுத்து இன்னைக்கு எந்த திட்டம் கொண்டு வரதுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபண்ட் இல்ல ஃபண்ட் இல்ல ஃபண்ட் இல்லன்றாங்க இன்னைக்கு இந்த 2.5 கோடிக்கு 1000 ரூபாய்னா ஒரு மாசத்துக்கு 2250 கோடி ஒரு வருஷத்துக்கு 27000 கோடி 5 வருஷம் நீங்க ஆட்சியில இருந்தாங்கன்னா 135000 கோடி அப்ப இந்த 135000 கோடிய வந்து நீங்க பப்ளிக் டெவலப்மெண்ட்டுக்கு நீங்க யூஸ் பண்ணீங்களா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணீங்கன்னா பள்ளியினுடைய அரசாங்க பள்ளியினுடைய கல்வி தரத்தை மேம்படுறதுலயும் அதே மாதிரி மருத்துவத்துல துறையில இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டலினுடைய உள்கட்டமைப்பு வசதிகளையும் உயர்த்துறதுல பண்ணினீங்கன்னா இந்த காசை பூரா அங்க போட்டீங்கன்னா தமிழ்நாடு எந்த அளவுக்கு சீரும் சிறப்புமா மாறும் எங்க வந்து உங்களுக்கு ஃபண்ட் இல்ல இன்னைக்கு ஒரு டாஸ்மாக நீங்க சாத்தணும்னு சொன்னீங்கன்னா கூட இதே இவங்க எதிர்கட்சியா இருக்கும்போது இந்த டாஸ்மாக மூடணும் எவ்வளவு டிராமா பண்ணாங்க இல்லையா அவங்களுக்கு வீட்டுக்கு முன்னாடியே குடும்பத்தோட இருக்கீங்களா வந்தாங்கல்ல அன்னைக்கு எத்தனை சமூக ஆர்வலர்கள் எவ்வளவு போராளிகள் எங்கெங்கயோ இருந்த அத்தனை பேர்த்தையும் திரட்டி எவ்வளவு போராட்டம் பண்ணாங்க இன்னைக்கு அந்த போதையினால அந்த டாஸ்மாக்னால இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாம் தீந்து போச்சா அதிமுகல இருந்து டாஸ்மாக்ல வித்தாதான் ப்ராப்ளமா டிஎம்கே வந்து வித்ததுக்கு அப்புறம் இந்த ப்ராப்ளம் இல்லையா அப்ப இதுக்கு கூட என்னன்னா எதிர்கட்சிகள் வந்து அவங்க போராட்டம் நடத்தும் போது என்ன ப்ராப்ளம்னா நீங்க என்ன வேணா போராட்டம் பிரியா கூட சொன்னாங்க இப்போ எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துறதுக்கு அனுமதி கொடுக்கறதுன்னு கொடுப்பாங்க எப்ப கொடுப்பாங்கன்னா அந்த போராட்டத்துல பக்கத்துல நீங்க கூப்பிட்டு ரெண்டு பேர்த்தையும் நீங்க திமுக காரங்களை உட்கார வச்சுக்கிறோம் மது ஒழிப்பு மாநாட்டுல பண்ண மாதிரி நீங்க திமுக காரங்களையும் கூப்பிட்டு ரெண்டு பேரை உட்கார வச்சுக்கிறேன்னு சொல்லுங்க எல்லா போராட்டத்துக்கும் நாங்க வந்து பர்மிஷன் தருவோம் அப்போ இது என்னவா இருக்குன்னா இன்னைக்கு மக்களுக்கு உண்டான மக்களை வந்து எப்படி பாத்துட்டு இருக்கீங்க அப்ப இன்னைக்கு வந்து என்ன ஒரு பிரச்சனை இருக்குன்னா இன்னைக்கு கூட்டணி வந்து நமக்கு பலமா இருந்துருச்சுன்னா தேர்தலில் போய் போட்டி போடுறதுக்கு அப்ப கூட்டணியில வந்து இது வெறும் அரித்மெட்டிக்கா மாறிடுச்சு இது கலை யதார்த்தம் அதுதான் நம்மளும் ஒன்றும் பண்ண முடியல ஆனாலும் இது வந்து மக்களுக்கு உண்டான நல்ல அரசியலை கொடுக்காது நல்ல ஆட்சியை கொடுக்காது அப்ப என்ன பண்ணாலும் சரி கூட்டணி கட்சிகளை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நம்பர்ல அரித்தமெட்டிக்கல டேலி ஆயிடுச்சுன்னா நம்ம தான் ஆட்சிக்கு வந்துருவோம் அப்ப கூட்டணி கட்சி வந்து விலகி போகாத அளவுக்கு என்னென்னலாம் பிடிச்சு வைக்க முடியுமோ பிடிச்சு வச்சு அங்க ஃபோக்கஸ் பண்ணுங்க அது ஓகே சார் இப்ப அரித்மெட்டிக்கலி நம்ம வந்து ஒரு எலெக்ஷன் பேஸ் பண்ணி அதுதான் நோக்கம் அப்படின்னா சரி ஓகே அது ஒரு கட்சி அவங்க ஒர்க் பண்றாங்க அதெல்லாமே ஓகே ஆனா மக்கள் அரங்கம்னு ஒண்ணு இருக்குல்ல நீங்க திட்டத்தை கொடுத்தாதானே அவங்க ஓட்டு போடுவாங்க அதற்கு நம்ம என்ன செஞ்சோம் வரலாறு அதுதானே அதுதான் உங்க பேரை சொல்லும் இல்ல அதுதான் இப்ப வந்து அதுக்கு என்ன பண்றாங்க திமுக மக்களுடைய திட்டத்துக்காகங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அதாவது கொள்கைக்காகவும் கோட்பாடுக்காகவும் மக்களுக்காக கொண்டு வந்த திட்டங்களுக்காகவும் எங்களுக்கு மக்கள் ஓட்டு போடுவாங்கிற மாதிரி இருந்தா எதுக்காக வந்து தேர்தல் நேரத்துல காசு ஓட்டு கொடுக்கணும் அப்ப இன்னைக்கு காசுக்கு ஓட்டு கொடுத்தா ஓட்டுக்கு காசு கொடுத்தா போது நம்ம எந்த திட்டமும் கொண்டு வர வேண்டியது இல்ல மக்கள் நல திட்டம் எல்லாம் தேவையில்லை நம்ம இந்த மாதிரி ஆட்சி கடைசியில எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி எல்லா திட்டத்துக்கும் 1000 ரூபாய் காசை கொடுத்துரு ஓட்டுக்கு காசு கொடுத்தாதான பிரச்சனை இப்ப இருந்தா ஒரு 1000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா நீங்க கேட்டீங்க நியாயமா வந்து 1000 ரூபாயின்ட்டு ஒரு மாசத்துக்கு ஒரு வருஷத்துக்குன்னு பார்த்தா 12000 ரூபாய் எனக்கு கூட இன்னொன்னு என்ன தோணுதுன்னா அட்லீஸ்ட் அந்த 12000 ரூபாய் ஒன்னா கொடுத்தீங்கன்னா அவனுக்கு ஒரு வட்டி இல்லாத கடனா மாதிரி கூட கொடுத்தீங்கன்னா அவன் வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு மாடு வாங்கி வளர்த்துவான் நாலஞ்சு ஆட்டுக்குட்டி வாங்கி கொடுத்துட்டு இருந்தாங்க அதையும் நிறுத்திட்டீங்க அட்லீஸ்ட் இந்த 12000 ரூபாய் ஒன்னா கொடுத்தீங்க அந்த 12000 ரூபாயை வச்சு ஒரு காய்கறி கடையோ ஒரு பெட்டி கடையோ ஏதோ ஒரு ரோட்ல ஒரு கடை போட்டு கூட பொட்டி கடை போட்டு கூட அதை முதலீடா வச்சு அவன் சம்பாதிக்க ஆரம்பிப்பான் அதுல வந்து பாத்தீங்கன்னா அவன் வாழ்க்கையினுடைய மேம்போக்கு மேம்பட்டு வரும் அப்ப நீங்க எல்லாத்துக்குமே இந்த நான் காசு கொடுக்குறேன் இல்ல எங்க ஒரு சிக்கல் வருதுன்னா இந்த காசை கொடுக்கறத பார்த்து இன்னொரு விவாதத்துல ஒரு அதே திமுக நண்பர் சொல்றாரு இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த திட்டத்தை நீங்க ஏன் விமர்சிக்கிறீங்க இதை பார்த்து பல மாநிலங்கள் இதை பின்பற்றுதேன்றாங்க எனக்கு அதுதான் பெரிய பயமே அப்ப இந்த மாதிரி நீங்க ஒருத்தருக்கு காசை கொடுத்துட்டீங்கன்னா அடுத்தது இன்னொருத்தர் எலெக்ஷன் என்ன சொல்லுவார் இவர் 1000 இன்னொருத்தர் வரீங்க 2000 பாங்க அடுத்தவங்க 3000 பாங்க அப்ப 1000 ரூபாய்க்கு 5 வருஷத்துக்கு 135000 கோடினா நீங்க சாதாரணமா 2000 கொடுத்தீங்கன்னா கூட என்னாச்சு 270000 கோடி அப்ப இந்த மாதிரி கடல்ல கிடைச்ச பெருங்காயமாட்ட மாசம் மாசம் 1000 ரூபாய் கொடுக்கறதுக்கு பதில அந்த காசை கொண்டு போய் ஏதாவது ஒரு தொலைநோக்கு நீங்க கேட்ட மாதிரி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அங்க வாழக்கூடிய மக்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை உண்டு பண்றது தொழில் பய மையத்தை உண்டு பண்றது இதுலாம் அவங்க செலவு பண்ணாங்கன்னா மக்களுடைய வாழ்வாதாரம் பண்றாங்களா அதுல எல்லாம் பண்றாங்க பண்ணணும் பண்ண மாட்டாங்கிறதாகட்டும் இல்ல தொழில் துறையில ஆகட்டும் இல்ல மற்ற பல்வேறு இப்ப ஒரு கால்நடை துறை ஏன்னா ஆவின்ல பாலோட உற்பத்தி குறைஞ்சு போச்சு இந்த மாதிரி ஒரு விவசாய துறையில நிறைய விவசாயிகள் பாதிக்கப்படுற இந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்திலேயாவது தொலைநோக்கு பார்வையோடு இவங்க பாக்குறாங்களா இல்லையா அந்த திமுக இல்ல இதுதான் இந்த கடந்த 4 ஆண்டுகள்ல வந்து அந்த மாதிரி ஓகே இப்ப வந்து கலைஞர் கொண்டு வந்ததுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கே தெரியும் இது வந்து நமக்கு மினி பஸ் வந்து அருமையான திட்டம் உழவர் சந்தை அருமையான திட்டம்
இந்த மாதிரிலாம் நம்ம இன்னைக்கும் சொல்லிட்டு இருக்கோம். அந்த மாதிரி இந்த நாலு ஆண்டுகள் எந்த திட்டமும் வந்த மாதிரி நமக்கு தெரியல. அப்போ இந்த இந்த நாலு வருஷம் கழிச்சு உங்களை யார் பேசுவானோ இல்லையா, நீங்க வந்து நீங்க ஜெயிங்க ஜெயிக்காம போங்க, அட்லீஸ்ட் நீங்க முதல்வரா இருக்கிறதுக்கு, அது தமிழ்நாடு மாதிரி ஒரு மாநிலத்துக்கு நீங்க முதல்வரா இருக்கிறது ஒரு அரிய வாய்ப்பு அது யாரா இருந்தாலும். அப்போ உங்களுக்கு காலம் பூரா நீங்க பேர் சொல்ற அளவுக்கு நீங்க திட்டத்தை கொண்டு வரணும்ல. அப்ப இந்த நாலு ஆண்டுகளுக்கு எங்க திட்டம் இருக்கு? திருத்தம் ஒண்ணு, இந்த சிற்றுந்து திட்டம் மினிபஸ் திட்டம் வந்து அதிமுக ஆட்சி காலத்துலதான் குக்கிராமங்கள் வரைக்கும் அவங்க இது பண்ணாங்க. இவங்க இன்னும் சொல்ல போனா மாணவர்களுக்கு பஸ் பாஸ் திமுக கொண்டு வந்தாலும் எல்லாருக்கும் அதை வந்து பஸ் பாஸ் கொடுத்து 60 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு கொடுத்து அதை இம்ப்ரோவைஸ் பண்ணாங்க. ஆனா அந்த இம்ப்ரோவைசேஷன் இங்க திமுகவுல இல்ல அப்படிங்கறத இங்க ஒரு எதிர்பார்க்கிறேன். அதாவது வந்து ஒரு நல்ல அந்த மினி பஸ்ங்கிறது நல்ல ப்ரோக்ராம். அந்த ப்ரோக்ராம வந்து அதிமுக என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுது, இது நல்ல திட்டமா இருக்கு, இது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், மக்களுக்கு உண்டான நல்ல திட்டமா இருக்கு. அப்ப இது எல்லாமே வந்து கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு கூட இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டவுன் அண்ட் வில்லேஜஸ் வந்து ரொம்ப சுருக்கிருச்சு. இன்னைக்கு முதல்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மக்கள் வந்து ஒரு டவுனுக்குள்ள இருக்கணும், மெயின் இடத்துல இருக்கணும், என்னுடைய பார்வை என்ன இப்ப இவங்க எந்த கொள்கையை திட்டத்தை யாரு பண்ணாங்கறத விட நீங்க சொன்ன திட்டங்களை வாக்குறுதியா 2021 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியில இப்ப அதிவீர ராமபாண்டியன் சொன்னாரு நீட் வந்து 7.5%, அது அவங்க ஆட்சிக்கு வந்தா நாங்க 10 உயர்த்தி கொடுப்போம். ஒரு பக்கம் வந்து உதயநிதி எங்களுக்கு மந்த தந்திரம் தெரியும், அது இல்லாம பண்ணுவான்றாரு. இன்னொரு சைடு நாங்க வந்தா 10 கொடுப்போம்ன்றாங்க. அப்ப டபுள் ஸ்டாண்டர்ட். இதுல நாங்க ஆட்சிக்கு வந்தா இபிஏ வந்து 2 மாசத்துக்கு ஒரு தடவை இருக்கிறத மாசத்துக்கு ஒரு தடவை பில்லா கொடுப்போம்னாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா சிலிண்டருக்கு 100 ரூபாய் சப்சிடி கொடுக்குறாங்க, பெட்ரோல் டீசல் விலையை இறக்குறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ல கான்ட்ராக்ட்ல இருக்கிறவங்களை பூரா பர்மனன்ட் எம்ப்ளாயிஸா பண்றாங்க. டீச்சர்களை அதே மாதிரி வந்து பணியமர்த்துறதுக்கு வந்து எலிஜிபிலிட்டி டெஸ்ட் நாங்கள் வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. ஓல்டு பென்ஷன் ஸ்கீமை வந்து திருப்பி கொண்டு வருவோம்னாங்க. அதே மாதிரி இப்போ 70 வயசுக்கு மேலே இருக்கிறவங்களுக்கு பென்ஷனதாரர்களுக்கு வந்து 10% வந்து பென்ஷனை உயர்த்தி கொடுப்போன்னு சொன்னாங்க. அப்போ இத்தனை பிரச்சனைகள் வந்து அதே மாதிரி இன்னைக்கு எல்லா இடத்துலையும் போய் அவங்க கூட்டம் நடத்தினார். அவர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது ஒரு பெட்டி வச்சு உங்களுடைய திட்டு உங்களுடைய பிரச்சனைகளை பூரா இந்த டப்பாக்குள்ளார போடுங்க, கரெக்டாக சரியா என்னென்னு 100 நாளில் இந்த திட்டங்கள் பூராமே வந்து உங்க பிரச்சனைகள் பூராமே தீர்க்கப்படும். அப்ப இந்த 100 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து 4வது வருஷத்துல இருக்கும். அப்ப இந்த 100 நாள் முடிஞ்சதுக்கு அப்புறம் எத்தனையோ 100 நாள்கள் முடிஞ்சிருச்சு, எத்தனை வந்து இவங்க ரிசீவ் பண்ணாங்க, அதுல எத்தனை வந்து டெலிவரி பண்ணாங்கங்கிறது இருக்கா? அப்ப நீங்க அதிமுகவுடைய திட்டங்களை எடுத்து நீங்க பண்ணுனீங்களா பண்ணலையாங்கிறதுலாம் ரெண்டா ஒரு பக்கம் ஒதுக்கிடுங்க. அது வந்து எதிர்கட்சியினுடைய திட்டங்கள் இதெல்லாம். ஆனா இப்ப நான் பட்டியலிட்டது பூராமே நீங்க கொடுத்த வாக்குறுதிகள். அப்ப இன்னைக்கு வந்து 4 வருஷம் முடிஞ்சு போச்சு. இப்ப இந்த 4 வருஷம் முடிஞ்சு போனதுக்கு அப்புறம் இன்னும் 1 வருஷத்துல இத்தனை இருக்க, நீங்க எங்க போனாலும் நாங்க வந்து கொடுத்த வாக்குறுதியில 90% வாக்குறுதியை நாங்க நிறைவேற்றிட்டோம்ன்றீங்களே. இப்ப நீங்க நேரமின்மைக்காக நான் எழுதி வச்சிருக்கிறது ஒரு 20 நீங்க சொல்ல வேண்டிய. அப்போ என்னுடைய பார்வை என்னன்னா நீங்க ஒரு ஆட்சிக்கு வரணுங்கும் போது நீங்க ஒரு ஏற்கனவே தமிழ்நாட்டு ஆண்ட கட்சியும் கூட, அப்ப எந்த வாக்குறுதி வந்து செய்ய முடியும் எந்த வாக்குறுதி செய்ய முடியாதுங்கிறதெல்லாம் எதுவுமே வந்து யோசிக்காம எப்படியாவது ஒன்று ஆட்சிக்கு வந்தா போதுங்கிறதுக்காக ஒரு பொய்யான வாக்குறுதிகளை நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளி போற போக்கில் அப்படியே தூவி விட்டுட்டு அதனால வந்து பாத்தீங்கன்னாக்கா நீங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த சிக்கலை எல்லாம் நீங்க ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அப்ப என்னுடைய ஒரு இன்னைக்கு வந்து எனக்கு ஒரு பொதுமக்களா இருந்து நான் ஒரு முன்னெச்சரிக்கை என்ன சொல்றேன்னா இந்த 2026 எலெக்ஷன்லயும் எந்த கட்சியும் இந்த மாதிரி நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை கொடுத்து மக்களை ஏமாற்றாமல், அது திமுகவா இருந்தாலும் சரி அதிமுகவா இருந்தாலும் சரி நேத்து வந்த விஜய் அவருடைய கட்சியா இருந்தாலும், மக்களுக்கு அவங்க ஆட்சிக்கு வரும்போது எந்த திட்டங்களை தொலைநோக்கு பார்வையோட மக்களுடைய வாழ்வாதாரத்தையும் அவங்க வாழ்க்கை தரத்தையும் மேம்படுத்தக்கூடிய திட்டத்தை எல்லாம் கொண்டு வர வகுத்தளித்துதான் ஓட்டு போடுவாங்க. அதையும் நம்ம பொறுத்திருந்து